Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா ரொம்ப சுவையான காரசாரமான மட்டன் மசாலா தான் பார்க்க போறோம். இந்த காரசாரமான மட்டன் மசாலா ரொம்ப சுவையா இருக்கும். எளிமையான முறையில் வீட்ல உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சுவையா செஞ்சிரலாம். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். எளிமையான முறையில் ரொம்ப சுவையா செய்யக்கூடிய மதுரை ஸ்டைல்ல சூப்பரான மட்டன் மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்தரலாம். மதுரை மட்டன் மசாலா பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 5 காய்ந்த மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 20 பூண்டுப்பல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிடலாம். காய்ந்த மிளகாயெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நிறையா சேர்த்து செய்யும்போது மதுரை மட்டன் மசாலா ரொம்ப சுவையாக இருக்கும். பெரிய வெங்காயம் பூண்டு காய்ந்த மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நிறையா சேர்த்து செய்யும்போதே இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம சமைக்கிற மட்டனில் நல்லா ஊறி வந்திருக்கோம். சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறமா பரோட்டா அடைலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் பூண்டு தக்காளிலாம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். மட்டன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது நல்லா காரசாரமாக இருக்கும். அதுக்கப்புறமா கரம் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த மசாலா மட்டன் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த மசாலா மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மட்டன் மசாலாவுக்கு நல்ல மணத்தை கொடுக்க போகிற முக்கியமான ஒரு பொருளை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மட்டன் நல்லா வெந்து வரட்டும். திறந்து பார்த்துடலாம். துறக்கும் போதே நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. மதுரை மட்டன் மசாலாவுக்கு நல்ல சுவையும் மணமும் கொடுக்க போகிறது இந்த ஜாதிக்காய் தூள் தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மதுரை மட்டன் மசாலா ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இதே முறையில் தான் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான மதுரை மட்டன் மசாலா ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான மனமான மதுரை ஸ்டைலில் சூப்பரான மட்டன் மசாலா ரெடி ஆகிட்டு இந்த சுவையான மதுரை ஸ்டைல் மட்டன் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.